ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டுக்கிறேன், அகெயின் ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுட்டு குட்டி குட்டி ஹம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹம்ஸ் வந்து எந்தளவுக்கு குட்டியாக ட்ரா பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் வந்து சூப்பர்வாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம சின்ன வயசுலலாம் போடுவோம் இல்லையா சூரியகாந்தி பூவுக்கு உள்ள பெட்டல்ஸ், ஸோ அதுதான் நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து உங்களால் போட முடியல அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து முதல்ல பெட்டல்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸாக ட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும். தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ள எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெட்டல்ஸில் சென்டர் பிளேஸ் மட்டும் வந்து ஷேடிங் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ பெட்டல்ஸ் போகிறப்ப நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கு இடையில் கொஞ்சம் கேப் இருக்கணும், அந்த ஒவ்வொரு இதழ்களுக்கு இடையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மேலே வந்து அந்த பெட்டல்ஸ் ஷேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு இடத்துல அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஷேடிங் கொடுக்குறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் கொடுத்தோம், இப்போ வந்து அவுட்டரில் ஷேடிங் கொடுக்குறோம். அவ்வளோதான் ஃப்ளவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்படியே விட்டோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தென் ஃபினிஷிங் முடிச்சதுக்கு அப்புறமா நான் எக்ஸ்ட்ரா அவுட்லைனும் கொடுக்கணும். ஸோ சென்டர் பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிள் சர்க்கிளாக ட்ரா பண்ணிவிட்டு அதை நான் வந்து அகெயின் ஒரு சின்ன அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். ரொம்ப டார்க்காக கொடுக்காம லைட் அவுட்லைன் கொடுக்குறேன். தென் வந்து ஃப்ளவர்ஸோட கார்னர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டார்க் பண்ணிக்கிறோம். ஸோ டார்க் பண்ணப்போ தான் என்னாகும் அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து பாப் அவுட் ஆகி வெளியே தெரியும். இல்லை அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன தான் அழகாக ட்ரா பண்ணாலும் அது வந்து வெளியே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஸோ நான் அகெயின் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ஹம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஷேடிங் கொடுத்தனால அந்த ஹம்ஸோட ஃபினிஷிங் தெரியல. ஸோ அதனால நான் லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹம்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சென்டரில் ஸ்குரில் மாதிரி அதாவது நல்லா வளைச்சி வளைச்சி ரவுண்ட் போட்டுட்டு தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர் வந்து நான் ரோஸ் மாதிரி வந்து லைட் ப்ரெஷர் கொடுத்து ஓப்பன் ப்ரெஷர் கொடுத்து ஓப்பன் அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ சென்டர் மட்டும் நல்லா வந்து மெஹந்தி கோன் வந்து நல்லா ஃபுல்லாக வரணும். தென் அவுட்டரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம், பட் அதர்வைஸ் நோ ப்ராப்ளம், சீக்கிரமாக வந்துடும். ஸோ நார்மலாக வந்து நம்ம போடுற பெட்டல்ஸ் மட்டும்தான் போகிறோம். ஸோ சென்ட்ரல் லைட்டாக பெண்ட் பண்ணி அவுட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேடிங் தான். ஷேடிங் ரொம்ப ரொம்ப அவசியம் ஃப்ளவர்ஸ்க்கு. ஸோ ஷேடிங் இல்லாமல் ஃப்ளவர்ஸோட ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷேடிங் கொடுத்து தான் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரல் லுக் மாதிரி அழகாக தெரியும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஷேடிங் வந்து கொடுத்துறேன். ஸோ ஷேடிங் கொடுக்குறப்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது ரொம்ப தின்னாக கொடுக்கணும். ரொம்ப வந்து டார்க்காக கொடுத்துட்டிங்கன்னா அதோடய ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அதனால நல்லா தின்னாக வர மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் சேம் அவுட்லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணி அதோடய ஃபினிஷிங் லுக் வந்து கொடுக்குறோம். ஸோ அவுட்லைன் வந்து கண்டிப்பாக மறந்துடாமல் ட்ரா பண்ணுங்க, என்ன ஃப்ளவர்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ தான் அதோடய ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அடுத்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சின்னதுலாம் யூஸ் பண்ணுவோம்ல சேம் ஃப்ளவர்ஸாக, ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா சில பெட்டல்ஸ் பெருசாக இருக்குது, சில பெட்டல்ஸ் சிறுசாக இருக்குது. ஓகே, சென்டர் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன்ஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளவர்ஸோட நேச்சுரல் லுக் எடுத்து கொடுக்குறதுக்காக நம்ம பண்ணுறோம். தென் வந்து அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன்ஸோட ஒரு பாட்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், சின்ன சின்ன லைன்ஸ் வச்சு ஷேடிங் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசாகவும் போகல, அதே மாதிரி ரொம்ப குட்டியாகவும் போகாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்க லைன்ஸ் வச்சு நான் ஷேடிங் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஷேடிங் பண்ணுறப்போ ஒரு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லாவே தூக்கி கொடுக்கும். தென் வந்து சென்டர் பிளேஸ்க்கு வந்து நான் ஹம்ஸ் வந்து கொடுத்து அதை கவர் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி டாட்ஸ் வந்து அங்கே அங்கே வச்சுக்கிறேன், பிகாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் லுக் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக. தென் நம்ம அவுட்டரை வந்து டார்க் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபுல் ஃப்ளவர் டார்க் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் அவுட்டர் பிளேஸ் மட்டும் டார்க் பண்ணாவே போதும், ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா வந்து வெளியே பாப் அவுட் ஆகி தெரியும்.
அடுத்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஈஸியான ஃப்ளவர் தான். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இல்லை, இது ஆல்ரெடி எல்லாருமே ட்ரா பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம மெஹந்தியில் வந்து அங்கங்கே ஃபில் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுற ஃப்ளவர்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா போதும், அழகாக வந்து நம்மளுக்கு மெஹந்திக்கு அங்கங்கே வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம் பிளேஸில் எல்லாம் வந்து கவர் பண்ணுறக்காக நம்ம மெஹந்தி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் சென்டர் பிளேஸ் வந்து டாட்ஸ் கொடுத்துட்டு தென் வந்து ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஷேடிங் கொடுத்துட்டு தென் ஃப்ளவர்ஸ் வந்து ஃபில் பண்ணுறக்காக நம்ம அவுட்லைன் கொடுத்து அதை வந்து டார்க் பண்ணி பாப் அவுட் பண்ணி காமிக்கிறோம். ஓகேங்களா, அடுத்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி பூ தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ செம்பருத்தி பூ ரொம்ப ஈஸி, ரெண்டு பெட்டல் ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி அதே பிளேஸ்லேருந்து மேலே வந்து ஒரு நாலு பெட்டல் அளவு வந்து நாலு வச்சுக்கிங்க. ஸோ ஃபைவாக வைக்கிறப்போ அதோட ஃபினிஷிங் வந்து நமக்கு ஈஸியாக வந்து நல்லா தெரியும். ஸோ வந்து நான் அதுக்கு ரெண்டு லைன்ஸ் எடுத்து அந்த லைன்ஸோட கார்னரில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி டாட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த போலான்ஸ் வந்து நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ சென்ட்ரல் பிளேஸ்லேருந்து அந்த லைன்ஸ் எடுத்த இடத்துலேருந்து நான் ஷேடிங் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நேச்சுரல் ஃப்ளவர் மாதிரியே அந்த லுக் வந்து வெளியே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஷேடிங் வந்து லைட்டாக கொடுத்தா போதும், ரொம்ப டார்க்காக கொடுத்துடாதீங்க. ஸோ அப்போ அதோடய ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ சென்டர் பிளேஸ்க்கு வந்து நமக்கு தெரியும் இல்லையா நேச்சுரல் ஃப்ளவரில் எப்படி இருக்குன்னு, அதே மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் டார்க் பண்ணி காமிங்க. அப்போ தான் வந்து மற்ற டிசைன்ஸ் வந்து எடுத்து கொடுக்கும். தென் வந்து ஃப்ளவர் வந்து டார்க் பண்ணால் போதும், அவுட்டர் கார்னர் மட்டும் டார்க் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளவர் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். தென் அடுத்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம சின்ன வயசுலலாம் போடுற வெறும் வந்து பெண்டிங் ஃப்ளவர்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஷேடிங் மட்டும் கொடுத்துட்டு சென்ட்ரு பார்ட் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவுட்லைன் டார்க் பண்ணால் போதுமானது. ஸோ இது வந்து நம்ம அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஃப்ளவர், எல்லா இடத்துலையும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஃப்ளவர். ஸோ இதுக்கும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோடய ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ லைட் பெண்டு கொடுங்க, ரொம்ப பெண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து நல்லா இருக்காது. அடுத்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே ட்ரா பண்ணோம் இல்லையா குட்டி குட்டியாக பெட்டல் போட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் பெருசாக, ஐ மீன் வந்து இதில் வந்து நிறையா வரும், அதில் வந்து குட்டி குட்டியாக ஒரு ஃபைவ் மட்டும் போட்டுக்கிறோம். ஸோ போட்டுட்டு லைன்ஸ் இழுத்து லைன்ஸோட கார்னரில் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் டாட் பண்ணுறேன் விசிபிளாக தெரிகிற மாதிரி. தென் ஷேடிங் கொடுக்குறேன். ஷேடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் பிளேஸில் கொடுக்குறது, மெஹந்தி கோனுக்கு சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொடுக்குறேன், ரொம்ப ஷேடிங் வந்து டார்க்காக கொடுக்காமல் லைட்டாக கொடுக்குறேன். அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸ் வந்து டார்க் பண்ணிவிட்டு அந்த எம்டியாக இருக்கிற பிளேஸில் நான் ஒரு லீஃப் வந்து ட்ரா பண்ணுறேன். பிகாஸ் வந்து அந்த பிளேஸ் வந்து எம்டியாக இருக்கிறதுனால அதை கவர் பண்ணுறக்காக நம்ம அதை பண்ணுறோம். ஸோ எப்போவுமே ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லீவ்ஸ் ட்ரா பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து இன்னொரு அழகு கிடைக்கும். ஐ மீன் வந்து ஃப்ளவர்ஸ் நம்ம ராங்காக ட்ரா பண்ணாலும் அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த லீஃப் வந்து கொஞ்சம் பாப்போட் ஆகி நல்லா அழகாக தெரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது நான் சர்க்கிள் போட்டுட்டு குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டு எகெயின் வந்து அந்த லைன்ஸை ஃபில் பண்ணுறேன். தென் இந்த மாதிரி மேங்கோ சைஸில் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இதுவும் நம்ம அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ளவர் தான். ஸோ இப்போ இதில் ஷேடிங் கொடுத்துறோம். இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நிறையா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது அரபிக் மெஹந்தியில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரா பண்ணுறப்போ அதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா. ஷேடிங் பண்ணிவிட்டு அதோடய சென்டர் பிளேஸில் லைட்டாக ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் வந்து கொடுத்துறேன். தென் சென்டர் பிளேஸ்க்கும் குட்டி குட்டி டாட்ஸ் கொடுத்துறேன். ஸோ இதுக்கு அதிகமாக ஷேடிங் சாரி டார்க்னஸ் தேவைப்படாது, பிகாஸ் நம்ம வந்து டச் பண்ணல அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் அப்படியே நான் விட்டுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு திலகம் மாதிரி ஒரு ஷேப் போட்டுட்டு தென் ரெண்டு கார்னர்லையும் லைட்டாக இழுத்துட்டு ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணுறோம். சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக ஒரு சின்ன லோட்டஸ் ட்ரா பண்ணுறேன். அந்த குட்டி லோட்டஸ்க்கு வந்து லைட்டாக ஷேடிங் கொடுத்துட்டு அந்த லைட்டு அந்த ஃப்ளவரை வந்து பாப் அவுட் காமிக்கிறதுக்காக அதோட சின்ன சின்ன டிசைன்ஸை மட்டும் தூக்கி அதை மாதிரி ட்ரா பண்ணி காமிக்கிறோம். தென் லீவ்ஸ் போட்டுட்டு எகெயின் ஒரு லீஃப் போட்டு அந்த ஃப்ளவர் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இவ்வளோ தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாகவே இருக்கும், நல்லாவே வந்து விசிபிளாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பேசிக்காக. ஸோ இதில் நீங்கள் நிறையா ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம் டெய்லியும், அதில் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சில ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் அதுக்கு ஒன்றுமே இல்லை. அஞ்சு பெட்டல்ஸ் வர மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் பிளேஸ் வந்து கவர் பண்ணாத மாதிரி சென்டரில் ஒரு டாட் வைக்கணும். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நெகட்டிவ் ஸ்டேடிங்க்கு வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ
அவ்வளோதான் இந்த ஃப்ளவர்ஸும். கண்டிப்பாக இந்த ஃப்ளவர்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்த்தோம். ஸோ இனி வர வீடியோஸில் நிறையா வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.